இன்னைக்கு நாடு பூராவும் யாரை பத்தி பேசுறாங்க? அண்ணனை பத்தி பேசுறாங்க. ஆமா ஆமா வீராசாமி அண்ணே, எனக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம். மனிதனுக்கு சந்தேகமே இருக்க கூடாது. என்ன உங்க சந்தேகம்? இல்ல, காலையில அரை மணி நேரம் தான் ஸ்டேஷனுக்கு போறதா தெரியுது, மத்தபடி முழு நேரம் இங்கேயே தான் உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா பேப்பரை பார்த்தா அவனை பிடிச்சே இவனை பிடிச்சே நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. எனக்கு என்னவோ மலைப்பா இருக்குங்களே. நியாயமான கேள்வி. இந்த மிருகங்களுக்கு எல்லாம் ஒரு சுபாவம் உண்டு, அதாவது சதா உருன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரே ஒரு மிருகம் மட்டும் இதுல விதி விளக்கு, அது லைன். லைன் தெரியுமா? தெரியாதே. சிங்கம். அது என்ன மாதிரியே சாந்தமா உட்கார்ந்து இருக்கும். ஆனா திடீர்னு பசி எடுத்துன்னு வைங்க, போய் ஒரே அடி யானையவே அடிச்சிடும். அந்த மாதிரி நான் இங்கேயே உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா மனசுல ஒரு கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பேன், இந்த காலையில ஆஃப் அன் அவர்ல எல்லாத்தையும் அடிச்சு. என்ன கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஐயாவுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்குங்க. ஏன் பாப்பா இங்கிலீஷ் வராது, நீ சொன்னா சரிதா. அஞ்சு நீ மலை, நான் மடு, நீ சாட்ட, நான் பம்பரம். ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே ஆஞ்சநேயா. நீ என்ன கூட்டு வந்தயா? பின்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் ஓட்டி விட வந்தப்போ கையை தட்டி
என்ன சின்ன பாப்பு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க. இத பாரு, நேத்து எனக்கும் உனக்கும் சண்டை, அதனால இன்னைக்கு உன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணுங்கிறதுக்காக தையல் பிரிச்சு போயிருந்தேன். உன்னோட பாவாடை ஜாக்கெட் எல்லாம் கொண்டு போய் ஜஸ்ட் தைச்சிட்டு இப்பதான் நான் வீட்டுக்குள்ள வர்றேன். ஆனா நீ எனக்கு ஊட்டி விட்டதாகவும் நான் உன்னை தட்டி விட்டதாகவும் கொஞ்சம் இருங்க. இதுக்கு முன்னால வேற போட்டு வேற பனியன், அப்ப கண்ணாடி கூட கிடையாது. ஐயோ, கரெக்ட் சின்ன பாப்பு, யாரோ ஒருத்தர் இங்க நுழைஞ்சு ஏதோ ஒரு கசமசம் நடந்து போச்சு. எல்லு பாபா, எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன புரிஞ்சிருச்சு? ரொம்ப பிடித்து வச்சுவேன். ஏன் சின்ன பாப்பு செப்துண்ணாவ? உங்களுக்கு டெய்லி தரிசனம் தர ஆஞ்சநேய சுவாமி இன்னைக்கு எனக்கும் தரிசனம் தந்திருக்காரு. அடிச்சு வாய மூடு. ஆஞ்சநேயராவது நம்ம வீட்டுக்கு வர்றதாவது. என்ன பாபா, கொஞ்ச நாளைக்கு முன்னால நீங்க தானே பாண்டவன் சொக்க போய் கதையில சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு முட்டாள் தனத்துல நான் உளறிட்டேன், அதுக்காக அதையே நீ நம்பிட்டு பேசுறதா? அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்தது ஆஞ்சநேயர் இல்லையா? இல்ல, ஆஞ்சநேயர் பக்கா பிரம்மச்சாரி, அவருக்கு ஏதோ வெண்ணெய் நெய் வடமாலை இதான் பிடிக்கும். ஆனா வந்தவன் ஒரு அயோக்கிய ராசிக்கல், அதனாலதான் தைரியமா அடுத்தவங்க எடுக்கணும் நுழைஞ்சு முட்டையே சாப்பிட்டு போயிருக்கான். என்னது, நான் இங்க இருக்கேன், என் பையன் எவனை பார்த்து அப்பா கிட்டா? ஏண்டா உனக்கு நான் ஒரு அப்பா தானே, எதுக்கு நான் ரெண்டு அப்பான்னு சொல்றேன்? ஏமாந்திருக்கீங்க. கலசுத்திரமா இருக்குல்ல, ஜஸ்ட்
ஒரு 5 மினிட்ஸ் அங்க உட்காருங்க. ஃப்ரம் தி பிகினிங்ல இருந்து என்ன நடந்துன்னு நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அவ ஒரு பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பெரிய கிரிமினலா விட்டா கடத்தல் பண்ண சோப்ராஜே மீறுவாங்க. ஓகே, நான் இப்பவே என் டாடி கிட்ட சொல்லி அவனை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேன். இத பாருங்க, போலீஸ் பத்தி உங்களுக்கு தெரியாதல்ல, கையங்கலமா புடிச்சாலுடைய என்ன மாதிரி இன்னொரு ஆள் இருக்காங்கறத டிபார்ட்மெண்ட் ஒத்துக்கவே ஒத்துக்காது. கரெக்ட். அது மட்டும் இல்லாம என்னை ஏமாத்தின அயோக்கியாவ அவனை ஏன் கையாலே புடிச்சு உள்ள தள்ளாதான் யாத்திரை தீரும். There you are. இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு ஒரு டான்ஸ் ரிஹர்சல் இருக்கு, என்ன அங்க மீட் பண்றதா சொல்லிருக்கா. அப்ப அவனை கையோட புடிச்சிடல. Just a minute. என் வீட்டுக்காரு எவ்வளவு டேலண்டட்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இருந்தும் அவரே அவனை பிடிக்க போய் ரெண்டு மூணு வாட்டி ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ஆஃப்டர் நீங்க ஒரு லேடி, உங்களால என்ன பண்ண முடியும்? அதனால என் வீட்டுக்காரர் ஹெல்ப்புக்கு கூட்டு போறதா பெட்டர். உங்க ஹஸ்பண்டும் அவனும் ஒரே மாதிரி இருப்பான்னு நீங்களே சொல்றீங்களே, அப்ப இவரும் அங்க வந்தாருனா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாது? ஆகும், ஆயிருக்கேன். ஷட் அப். என் ஹஸ்பண்ட் உங்களோட இப்படியே வரப்போறது இல்ல, வேற ஒரு வேஷத்துல வரப்போறது. சின்ன பாப்பு ஏற்கனவே சிங்க வேஷத்தினால பல குழப்பம் வந்ததே. இப்ப சிங் வேஷம் இல்ல, வேற ஒரு வித்தியாசமான வேஷம். நான் உனக்கு மயக்க மாத்திரை போட்டு நீ குடிச்சிய? குடிக்கல, குடிச்ச மாதிரி நடிச்சேன். ஓ, இத பார், இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். நான் சில குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நீ மரியாதையா உன் வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சிருக்கணும். இல்ல நான் ஒரிஜினல், நீ டூப்ளிகேட். நீ என்னமோ ஒரிஜினல் மாதிரி எல்லாம் நீ கைது பண்ணுவாங்க. என்ன என்ன இழிச்சு வாய் நினைச்சியா? சொன்னாலும் சொல்லாட்டி நீ இழிச்சு வாய்ந்தாண்டா. இது ஏன் பேச மாட்டேன்? கையில துப்பாக்கி இருக்குல்ல, நீ மட்டும் ஒரு அப்படக்கு பிறந்தவனா இருந்தா அந்த துப்பாக்கி தூக்கி வச்சுட்டு ஒண்டி கொண்டி வர பாக்கலாம். இருக்க மாதிரி உளறாத, தயவு செய்து நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. சின்ன வயசுல இருந்தே ஒரு நல்ல போலீஸ் ஆபீசர் ஆகணுங்கிறது என்னோட லட்சியம். ஆனா செய்யாத ஒரு தப்புக்காக ஜெயில் தண்ணி அனுபவிச்ச குற்றவாளிங்கிறதுனால எனக்கு அந்த போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல. அதனாலதான் இத்தனை நாளா உங்க இடத்துல உனக்கு பதிலா உட்காந்துட்டு பல குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ காசிநாத்ங்கிற ஒரு பெரிய கடத்தல்கார நான் யாரு என்னங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு என்ன போலீஸ் வேஷத்திலேயே அவனுக்காக கடத்தல் பண்ண சொன்னான். நான் முடியாதுன்னு மறுத்தப்போ உன்னை கொலை பண்ணிட்டு அந்த பழி என் மேல போட்டுருவேன்னு என்ன பிளாக்மெயில் பண்ணான். உன் உயிரை காப்பாத்துறதுக்காகவும் காசிநாத்தையும் அவனுடைய கூட்டாளிகளையும் கையும் களவமா பிடிக்கிறதுக்காகவும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நான் காசிநாத் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் அவகாசம் கொடு, அவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானே உங்ககிட்ட சரண்டர் ஆகிறேன். அருமையான கதை, அழகான கதை. எவனா கோயம்புத்தூர் ஜில்லால இருந்து அள்ளி முடிஞ்சிட்டு காதல கடுக்கன் வச்சு வருவான் பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவான். இத பார், 1, 2, 3 உனக்கு 3 வரைக்கும் நான் டைம் தரேன். அதுக்குள்ள நீயே மரியாதை என்கிட்ட சரண்டர் ஆனீனா உனக்காக கோர்ட்ல பரிந்துரை பண்ணி உன்னுடைய தண்டனையை மேக்சிமம் என்னால குறைக்க முடியும். அதர்வைஸ் என்னங்க, கொஞ்சம் போலீஸ் கூப்பிடுங்க. கம்ஷன் பண்ணுனா கொக்க அண்ணன். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ. ரெண்டு பேருமே கிட்ட வராதீங்க, வந்தீங்க சுட்டுவேன். மேடம் நான் ஒரிஜினல், இவன் தான் டூப்ளிகேட். அது எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு சோப்ல அங்கே சோப்ல ஐயா? ஆமா, இவ்வளவு நேரம் இவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இவர் நல்லவர் தான் தோணுது. நான் லவ் பண்ற ஆளு நிச்சயமா மோசமா இருக்க மாட்டாரு. அச்சோ, காதல் கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அது கரெக்டா தான் இருக்கு. இத பாருங்க மேடம், இவன் ஒரு பயங்கரமான ஜெகஜால கில்லாடி, உங்களை பயங்கரமான ஏதோ கதை சொல்லிட்டான். தயவு செய்து இவனை நீங்க நம்பாதீங்க. நோ மிஸ்டர் டூப்ளிகேட், உங்க ஒரிஜினல் பேர் என்ன சொல்றே? இல்ல அவங்க தானே கேட்டாங்க. ராமு. ஹவ் ஸ்வீட், தேங்க் யூ மிஸ்டர் ராமு. அடடா, நான் எப்ப உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தேனோ நான் அப்பவே உங்க மனைவி ஆயிட்டேன். இனிமே நீங்க எப்படி சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்பேன். இது சரியா வராது. நான் இப்பவே உங்க அப்பா கமிஷனர்ட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கு வத்தி வைக்கிறேன். இல்லையாப்பா, நோ 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 நோ, ஷூட் பண்ணிடுவேன். மிஸ்டர் ராமு, இப்ப என்ன பண்றது? இவன் தொல்லை பெரும் தொல்லையா இருக்கு. இவன் அடிக்கடி இப்படி வெளியே சுத்திட்டு இருந்தானா ஒண்ணு போலீஸ் சந்தேகம் வரும், இல்ல காஷ்னாத்தோட ஆட்கள் இவனை கொலை பண்ணுவாங்க. ஒண்ணு பண்ணுவோமா, இந்த ஆள் கைகால எல்லாம் கட்டி போட்டு இந்த ரூமே பூட்டி வச்சிட்டு போயலாமா? இல்ல இல்ல, அது சரியா வராது. இந்த ஆள் எனக்கு நேரத்துல வீட்டுக்கு போலன்னா இந்த ஆள் சம்சாரம் போலீஸ்ல போய் ஏதாவது கசமுசன் உடஞ்சு வைப்பாங்க. ஒண்ணு பண்ணுவோம், இந்த ஆள் வேஸ்ட நான் போட்டுக்கிறேன், என் ட்ரெஸ்ல ஏதாவது ஒண்ணு இந்த ஆளுக்கு மாட்டி விட்டு இந்த ஆள் வீட்டுல கொண்டு போய் கையை கால கட்டி அரெஸ்ட் பண்ணி வைப்போம். நீ நிருப்புடன் விளை அடிக்கிறாய். சி, பாய முடா. இத பாரு,
இந்த நாள் சம்சார வாசலையே உட்காந்துருக்கு. அந்த பொம்பளை சரியான வாயாடி. பேசாமரு, நான் அந்த பொம்பளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீ முன்னால இறங்கி போய் அந்த பொம்பளைக்கு ஏதாவது பேச்சு கொடுத்து என் பக்கத்துல வராம பாத்துக்கோ. இறங்கி வா. என்னமோ நினைச்சிருந்தேன். நீங்க இந்த ஆள் வாய் கட்ட அவுக்கவே கூடாது. ஓகே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பாபா, என்ன பாபா வந்த வீட்டிலே போறீங்க? அதுவும் இந்த வேஷத்திலே போறீங்க? இல்ல, இந்த வேஷம் கொஞ்சம் ராசியா இருக்கு. இதுல இப்ப எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சரி, வந்ததே வந்துட்டீங்க. உங்களுக்கு பிடிச்சமானது ஒண்ணு சுட்டு வச்சிருக்க, உடனே ஒண்ணு சாப்பிட்டு போங்களேன். கூட கமிஷனர் பொண்ணு நிக்கதுல்ல, அது கூட ப்ரமோஷன் கிடைக்கும்.